நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, காலேஜ் ரீஓப்பன் டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது காலேஜ் வந்து 8ஆம் தேதியிலேருந்து ஓப்பன் பண்ணலாம் எல்லா காலேஜும் தமிழ்நாட்டில்ட்டு நம்ம முதல்வர் எடப்பாடி சொல்லிட்டாரு. ஆனாலும் சில காலேஜ் பாலிடெக்னிக் காலேஜஸ் பார்த்திங்கன்னா இன்னும் ஓப்பன் ஆகாமே இருக்குது. அது ஏன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய பாலிடெக்னிக் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். ஓகேங்களா, வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பிப்ரவரி 8th காலேஜஸ்லாம் ஓப்பன் பண்ணலாம். அதாவது கோவிடுக்கான நடைமுறைகள், விதிமுறைகள், நடைமுறைகள், வழிமுறைகள் எல்லாம் நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி காலேஜஸ் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு வந்து கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா பாலிடெக்னிக்கில் வந்து காலேஜஸ் வந்து ஓப்பன் ஆகாமல் தான் இருக்குது. அது ஏன்னு பார்த்திங்கன்னா, நிறைய சில காலேஜஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க, நானும் நிறைய காலேஜஸ் வந்து ஓப்பன் பண்ணலை. அது ஏன்னு பார்த்திங்கன்னா, இப்போ 1st இயருக்கும் செகண்ட் இயருக்கும் பார்த்திங்கன்னா போர்டு எக்ஸாம்ஸ் வந்து போயிட்டுருக்கிறதுனால 3rd இயரை நம்ம வர சொல்லி அந்த ஒர்க்கை வந்து தடை போடக்கூடாதுன்ட்டு நிறைய காலேஜஸ் வந்து ஆன்லைன் எக்ஸாம், அதாவது ஆன்லைன் கிளாஸ் மட்டும் நடத்திட்டு அந்த 1st இயர் 2nd இயர் வந்து எக்ஸாம் ஒர்க் வந்து பார்த்துட்ருக்காங்க. சேம் இன்னொரு ஒர்க்கும் போயிட்டுருக்கு. அது என்னென்னா வந்து டிசம்பர் 2020 எக்ஸாமுக்கான மார்க் ஷீட் செக்கிங் ஒர்க்கும் போயிட்டுருக்குது. ஏன்னா வந்து மார்க் ஷீட் செக் பண்ணி அந்த கரெக்ஷன் பண்ண ஸ்டாஃபுங்களை வர வச்சு வந்து சைன் வாங்கிட்டுருக்காங்க. அதனால் வந்து மார்க் ஷீட் செக்கிங் ஒர்க்கும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கிறதுனால இப்போ வந்து பசங்களை வந்து வர வைக்காமல் இருக்கிறாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இப்போ ஆன்லைன் கிளாஸஸ்லாம் வந்து 3rd இயருக்கு கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. எல்லா காலேஜஸும் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் உங்கள் காலேஜஸில் வந்து காலேஜ் போகிறீங்களா இல்லையா, நீங்கள் 3rd இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா காலேஜ் போகிறீங்களா இல்லையா அப்படின்றத நம்ம கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் என்னென்னு. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த போர்டு எக்ஸாம் ஒர்க் போயிட்டுருக்குது, மார்க் ஷீட் ஒர்க் போகுது, ஆன்லைன் கிளாஸும் ஒரு சைடு போயிட்டுருக்குது. இதனால் வந்து காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா 15th தரகத்துக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து பிப்ரவரி 15th காலேஜ்லேயும் வந்து எல்லாருக்குமே ரெகுலராக ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் யாரும் அசால்ட்டாக இருந்துருவேனா காலேஜ் இதேமாரி தரக மாட்டாங்க அப்படின்ட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. காலேஜ் வந்து ரெகுலர் கிளாஸ் வந்து 15th மோஸ்ட் ஆஃப் தி காலேஜஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுறேங்க, நம்ம லைக் பட்டனை அழுத்தி மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரிசல்ட் அப்டேட்லாம் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.